பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைக்க மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளத்திலிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் என்றும் மறவேனே. ஞானத்தை பாலாக்கி எனது பசியை போக்கிய என் தாய் திருமதி பிரியாமணிக்கும் ஆத்தியாத்மிக நிதி சேனல் உறுப்பினர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இதற்கு முந்தைய பதிவில் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பாம்பை எப்படி உணரணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதை பார்க்காதவர்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். மேலே கார்ட்ஸ்லேயும் இப்போது டிஸ்பிளே ஆகும், அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நாங்கள் ரொம்ப தீவிரமாக இறைவனுக்கு பூஜை செய்கிறோம், இருந்தாலும் எங்களால் இறைவனை உணர முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய எலும்புகளை விறகுகளாக மாற்றி அதில் நெருப்பு மூட்டி உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய தசைகளை இட்டு தவம் கூட செஞ்சுக்கோங்க. ஆனால் உங்ககிட்ட உண்மையான அன்பும் தன்னலமில்லாத பக்தியும் இல்லைன்னா இறைவனை உணரவே முடியாது. சிவம் வேறு அன்பு வேறு அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் மூடர்கள். சிவனும் அன்பும் வெவ்வேறு இல்லைன்றதை நம்ம உணரணும். அன்பை காட்டிலும் சிறந்த தவம் இருக்கவே முடியாது அப்படின்றதற்கு கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு ஒரு சிறந்த உதாரணம். கண்ணப்ப நாயனார் தன் வாயில இருந்த நீரை சிவபெருமான் மேல உமிழ்ந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தார். தன் தலையில சூடியிருந்த பூவைத்தான் சிவபெருமானுக்கு சூட்டினார். பன்றிக்கறியை சமைத்து அதை அவர் சுவைத்து தான் சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமா படைத்தார். ஆனால் இதெல்லாம் அன்பின் மிகுதியால் செய்தனால சிவபெருமான் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டார் இல்லையா. சிவபெருமான் கண்ணப்ப நாயனார்கிட்ட சொல்லலையே, நீ போய் ஆகமங்கள் படிச்சுட்டு வந்து எனக்கு பூஜை செய்யு சொல்லலை இல்லையா. அதனால நம்ம இறைவனை உணரணும்னா தன்னலமில்லாத பக்தியும் அன்பும் தேவை. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆத்தியாத்மிக நிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதற்கு முந்தைய பதிவுகளை நீங்கள் பார்க்கலனா நம்ம சேனலில் ஹிந்து தர்மான்ற பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் நான் இது வரைக்கும் போஸ்ட் பண்ண எல்லா பதிவுகளும் இருக்கும். நீங்கள் பார்க்காத பதிவை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் உலக மக்கள் எல்லோருக்கும் பகீரதியை தன்னகத்தே கொண்ட வாரசதையோனோட ஆசிர்வாதம் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். நன்றி. ஓம் நம சிவாய.